வைக்கறத பத்தி சொல்லி தரங்க ஃபர்ஸ்ட் வெங்காய சின்ன வெங்காய உலிச்சு வணக்கிங்க அதோட ஒரு தக்காளி அரை மூடி தேங்காய் பீனி வெச்சுக்கங்க இது மிக்ஸில அரைக்கணும் புளி வந்து ஒரு கப் கரைச்சுக்கங்க தட்டைப்பயிறு வேக வச்சு எடுத்து வெச்சுக்கங்க அது வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ணாம வெச்சுக்கங்க அப்புறம் நான் வந்து இன்னைக்கு வந்து சுரக்காய் அதல போட்டுர்க்கேன் நீங்க வேணா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கூட குழம்பு வைக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இது வந்து எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு இன்னைக்கு காமிக்கறப்ப பாருங்க இந்த குக்கர் அடுப்புல வெச்சேன் காய் தட்டைப்பயிறு அதல போட்டுக்குங்க வேக வச்ச பயிறு அரைச்சு வச்சிருக்க மசால் வெங்காயம் தேங்காய் தக்காளி மூணு அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க அதை கலந்துக்குங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போடுங்க சரியா இருக்கும் தேவையான அளவு உப்பு தட்டைப்பயிறு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க அந்த தண்ணி ஊத்திக்கங்க ஊத்தி எல்லாம் mix பண்ணி அடுப்புல வச்சு ஒரு சவுண்ட் விட்டு ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு அப்புறம் புளி ஊத்தி கொதிக்க விடணும் நல்லா mix பண்ணிக்கங்க இது நல்லா எல்லாமே கலந்து குக்கர் மூடி வச்சு ஒரு சவுண்ட் விட்டுருங்க சிம்பிளாவும் இருக்கும் சீக்கிரம் செஞ்சிரலாம் இப்போ ஒரு சவுண்ட் வந்தனையும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஏர்லாம் எடுத்து விட்டு ஓபன் பண்ணிக்கங்க ஓபன் பண்ணி கலர் விட்டீங்கன்னா நல்லா தைடும் இப்போ வந்து புளி இதல கலக்கணும் புளி கரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க அந்த புளி ஊத்துங்க புளி கலந்து நல்லா கொதி வரட்டுங்க அது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சனையும் இறக்கி வச்சு தாளிச்சு போடணும் பாருங்க ஒரே சவுண்ட் நல்லா வெந்துச்சு பாருங்க தட்டைப்பயிறு இதெல்லாம் நான் வந்து சுரக்காய் போட்டுருக்கேன் நீங்க வேணும்னா கத்திரிக்காய் கூட இதல போடலாம் டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து பெருங்காயை கொஞ்சம் போடணும் நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் எடுத்து வேற பாத்திரத்துல மாத்திட்டு தாளிச்சு போட்டுணுங்க இப்போ பாருங்க புளி ஊத்தி 5 நிமிஷம் கொதிச்சனையும் இறக்கி வேற பாத்திரம் மாத்தி வச்சிட்டேன் இப்போ தாளிப்புக்கு பார்க்கலாம் பாருங்க கரண்டி அடுப்புல வச்சு சூடானனையும் ஆயில் ஊத்திடுங்க ஆயில் சூடாகட்டுங்க சூடாகணும் கடல பருப்பு உளுத்தம் பருப்பு கலந்து வச்சிருக்கேன் அதை போடணும் சூடாயிடுச்சு பாருங்க அது பொரிஞ்சோனே கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எடுத்துக்கணும் சீக்கிரம் செஞ்சிடலாம் ஈஸியான சமையல் சாப்பிடவும் நல்லா டேஸ்டா இருக்கும் கடுகு எல்லாம் பொரிஞ்சோனையும் கருவேப்பிலை போடணும் சீக்கிரம் செஞ்சிடலாங்க சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடுறோம்